பார்த்துட்டு என்ன சொல்றாங்க எல்லாரும்? நல்லா பண்றீங்க, கூடிய சீக்கிரம் இங்க திரைப்படத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நீங்க சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நீங்க வருவீங்க சொல்லி என்னை நிறைய பேர் என்கரேஜ் பண்றாங்க. நான் ஒரு ஹீரோ தான் பண்ணணும், வில்லன் தான் பண்ணணும், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் ப்ரிப்பேர் டு டூ, நான் சாகிறதுக்குள்ள சாதிச்சு சாகணும்னு ஆசைப்பட்டேன். பெயிண்டரா, பில்டிங் பெயிண்டரா, அதுக்கப்புறம் ஏஜ் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு வேலை கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணாங்க. பட்டு ஐ எம் ஓல்டு, பட் ஐம் ஸ்டில் கோல்டு. இப்போ விட்டு அடிப்பீங்க? இப்பயும் செய்வேன், ஆனால் கொடுக்க மாட்டேறேன். உங்கள் பேர் என்ன? ஜான் மைக்கேல். ஜான் மைக்கேல், ஸ்டைலாக இருக்க. சொந்த ஊரே சென்னை தானே? ஆ, சொந்த ஊர் சென்னை. அதான் எப்படி இன்ஸ்டாகிராம் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிங்க? அதாவது நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த மணி மேக்ஸ் மெனி திங்ஸ், த மேன் மேக்ஸ் நத்திங். ஒரு அச்சரிச்ச அரசாங்கத்துக்கு காகிதத்துக்கு ஒரு மரியாதை ஒரு மனுஷனுக்கு கிடையாது. இந்த வசதி இல்லாத தொட்டி என் குடும்பத்திலேருந்து என்னை தூக்கி அறியப்பட்டாங்க. என்ன அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு மூலிமா, சரி நம்ம எதோ பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நான் யூடியூப்பில் என்னை போட்டேன். நான் போட்டு அந்த சேனல் மூலிமா கொஞ்சம் அப்படியே வைரலாக வந்து அதுக்கப்புறம் நான் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் கிடைக்குது? நான் என்னோடய குடும்பத்தில் இருந்து எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம், இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட எனக்கு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க எல்லாரும்? நல்லா பண்ணுறீங்க, கூடிய சீக்கிரம் இங்கே திரைப்படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி என்னை நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க. நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்களே, என்ன படிச்சிருக்கீங்க? நான் அந்த காலத்தில் வந்து சென்ட் ஜான்ஸ் ஹை ஸ்கூலில் படித்தேன். அது அந்தளவுக்குலாம் இல்லை, ஒரு நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ்லாம் படித்தேன். ஆனால் குடும்பத்தோட சூழ்நிலை சரியில்லை, அதனால் என்னை படிக்க வைக்க முடியல. அதனால் அந்த வேலை பெட்ரோல் பங்கில் இந்த மாதிரி ஒரு 13 வயசுலேருந்து நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். உங்கள் வயசு என்ன? எனக்கு இப்போ 70 வயசு ஆகுது. பயங்கர ஸ்டைலாக இருக்கீங்க. காட் கிஃப்ட். எப்படி இந்த ட்ரெஸ்லாம் எப்படி பிடிக்கிறீங்க? சில ஃப்ரெண்ட்ஸுங்க நான் போய் சொல்லுவேன், இந்த மாதிரி எனக்கு தேவை, இந்த மாதிரி பண்ண போகிறோம் போது அவங்க எனக்கு கொஞ்சம் காஸ்ட்யூம்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். நடிக்கிறதுல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? நடிக்கிறதுல ஆர்வம் வந்ததுக்கு எனக்கு பேசிக் காரணமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். எனக்கு சின்ன பிளாக் அண்ட் ஒயிட் படம் ஆரம்பத்துலேருந்து அவர் படத்தை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஸோ எதாத்தையும் பண்ணணும், நம்ம ஒரு நடிகராக வரணுன்றது ஒரு ஆம்பிஷன் என்ன சின்ன வயசுலேருந்து நான் வளர்த்துக்கிட்டேன். அது இன்றைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குது. அவர் ஆனால் இன்னும் எனக்கு சினிமாவில் வாய்ப்பு வரல. கண்ணா புதுசு இல்லைம்மா, தமிழ்நாடுக்கு எல்லாம் புதுசு தான். நீங்கள் சான்ஸ் கேட்டு போயிருக்கீங்களா? பா, ரஞ்சித் சார்கிட்ட போயிருக்கேன். என்ன சொன்னார்? பண்ணலாம், கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒரு ஹீரோ தான் பண்ணணும், வில்லன் தான் பண்ணணுங்கிற எனக்கு அவங்க சாதாரண ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட், ஒரு விவேக் சார் மாதிரியோ இல்லை எவ்வளோ ஒரு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியோ எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஐ எம் ப்ரிப்பேர் டு டூ, நான் அது செய்யறதுக்கு உள்படுறேன். நீங்கள் என்ன மாதிரி நடிச்சு காட்டுறீங்க? என்ன மாதிரி நீங்கள் கேட்டாலும் என்னால் நடிச்சு காட்ட முடியும். நான் சாகிறதுக்குள்ளே சாதிச்சு சாகணும்னு ஆசைப்பட்றேன். சின்ன வயசில் தான் லவ்லாம் பண்ணியிருக்கீங்களா? அது ஒரு இன்ஃபெக்ஷன் தானே. ஒரு வயசில் ஏற்படக்கூடிய ஆணுக பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஆனால் அது வந்து நிரந்தரம் கிடையாது. சிலது ஜெயிக்கிறது உண்டு, சிலது தோல்வி ஆகிறது உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா லவர்ஸ்க்கும் நான் சொல்கிற அட்வைஸ், சூசைட் பாயிண்ட்ன்ற ஒரு நிலைமைக்கு யாருமே போகக்கூடாது. ஏன்னா இட்ஸ் எ பீஸ் ஆஃப் கேக், த பேக்கன் பேக்ஸ் எ கேக். ஒரு பேக்கன் வந்து அருமையான ஒரு கேக்கை தயார் பண்ணல, ஆனால் இருந்தாலும் அந்த கேக் வந்து இந்த பேக்கனை பார்த்து அழுகுது. அது கேட்குறேன், உன் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்கேன் ஒரு பர்த்டே கிஃப்ட்டுக்காக, ஏன் அழுகுறேன்னு? சார், என்ன தான் நீங்கள் அழகாக என்னை ப்ரிப்பேர் பண்ணறோம், தி கோயிங் டு கட் மீ இன்டு பீசஸ், எப்படி என்னை வெட்ட தானே போகிறாங்க. அதுதான் மனுஷனோட லைஃப்பே, அதே தான். ஒரு மனுஷனுக்கு இருக்கிறவர்கள் தான் வாழ்க்கை, அதுக்கப்புறம் அவன் தோண்டு போயிட்டானோ தெரியும். நோ லைஃப். நீங்கள் எத்தனை லவ் பண்ணியிருக்கீங்க? நான் ஃபஸ்ட் லவ், த பெஸ்ட் லவ், அது தான் ஒரே ஒரு லவ் தான், ஒரே காதல் தான். அதுக்கப்புறம் அந்த காதல் உடஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரெண்டாவது அந்த மாதிரி ஒரு திங்கிங்கும் வரல எனக்கு. ஏன்னா ஆர்மமே சரியில்லும் போது முடிவு கண்டிப்பாக சரியாக இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அப்படி ஒரு எய்மில் போல. அந்த எக்ஸ் எப்பயாவது அப்புறம் சந்திச்சிங்களா? இல்லை, அவங்கள நான் சந்திக்கல. சரி, அவங்கள பார்த்தா என்ன சொல்லுவீங்க? என்ன அவங்கள பார்த்தாக்கா எப்படி இருக்கிறீங்கன்னு தான் கேட்க தோன்றோம். ஒருவேளை நான் என்னோட சூழ்நிலையோட என்னோட நிலைமையோட அவங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம். அதே அவங்க தோத்துக்கு போய் ஒரு தேர்வு ஒரு வித்தியாசமான ஒரு ஏழ்மையில் இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக என் மனசை பாதிக்கும். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் பெயிண்டரா, பில்டிங் பெயிண்டரா. அதுக்கப்புறம் ஏஜ் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு வேலை கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணேன். வேலை கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணாங்க.
உங்களை சாவிச்சு பெரிய பெரிய ஏதாவது ஆயிடுமோ மிஸ் ஆகி ஓய்ந்துடுவாங்க சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு கில்டி கான்சியஸ் பட் ஐம் ஓல்டு பட் ஐம் ஸ்டில் கோல்டு என்னால் இன்றைக்கும் ஐ கேன் ஏபிள் டு ஒர்க் என்னால் வந்து வேலை பார்க்க முடியும் ஆனால் மற்றவங்களோட எண்ணமோ அபிப்பிராயமோ இவர் வயசானவர் இவர் ஏதாச்சும் ஒன்று தவறிட்டாரா நம்ம பதில் சொல்லணுமே அப்படின்னு அவங்க ஒரு கில்டி ஃபீலிங்ஸ் இப்போ விட்டு அடிப்பீங்க இப்பயும் செய்வேன் சார் ஆனால் கொடுக்க மாட்டேறேன் அப்போ இப்போ வருமானத்துக்கு என்ன பண்ணிட்டு வருமானத்துக்கு ஏதாவது எந்த ஒரு வேலை கூப்பிட்டாலும் போவேன் எந்த ஒரு லேபர் இருந்தால் இதுதான் செய்யணும்னு இதுதான் ப்ரொஃபஷனல்னு கிடையாது இந்த கொத்தனார் வழி கூப்பிடுவாங்க சாரங்காட்டு கூப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி லேபர் ஜாப் எதுவாக இருந்தாலும் கூப்பிட்டாங்கன்னா நான் போய் செய்வேன் ஒரு நாள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க ஒரு நாள் டிபெண்ட்ஸு ஒரு நாளைக்கு 500 கிடைக்கும் 600 கிடைக்கும் சில இடத்துல எமர்ஜென்சி ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங் ஸ்கில்டு ஒர்க்கராக வேணும்னா 1000 சம்பளம் கொடுப்பாங்க அது மாதிரி ஆனால் இட்ஸ் நாட் அ பர்மனன்ட் ஜாப் இது வந்து ஒரு ரெகுலர் கிடையாது நீங்கள் எங்கே தங்கிறீங்க நான் வந்து சொல்ல முடியாது சார் எனக்கு வீடு கிடையாது நான் இந்த காலனியில் இருப்பேன் பகலில் நைட்டில் ராயப்பேட்டையில் வந்து ஒரு ஒரு இடம் இருக்குது அங்கே போய் படுத்துக்குவேன் அங்கே ஒரு அமேசிங்கான பிளேஸ் டிஸ்டர்ப் இருக்காது அங்கே போய் இருந்துட்டு இதெல்லாம் சப்போஸ் மழை வந்தால் ஒதுங்க இடம் இருக்காது இங்கெல்லாம் ஸோ அந்த கொஞ்சம் சேஃபாக இருக்கும் எனக்கு அங்கே இருந்துட்டு காலையில் இங்கே வந்துடுவேன் உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் ஒய்ஃபு டைவர்டாகி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆகி போகும் மூணு பசங்க ரெண்டு பொண்ணு அவங்க கூட போயிட்டாங்க பையன் மட்டும் என்னோட இருந்தார் என்னை சரியாக கவனிக்கிறது இல்லை கொள்வது இல்லை ஐ மீன் ஒரு யூஸ் வந்துடுற மாதிரி என்னை தூக்கி எறியப்பட்டு போடுற மாதிரி என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க சரி இங்கே இருந்து நம்ம மன கஷ்டம் மன சங்கடப்படுறதோட நம்ம வெளியில் போயிடலான்னு சொல்லி நான் வீட்டை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு சரி உங்களை வச்சு யார் இவ்வளோ வீடியோலாம் எடுக்கிறது முதல்ல வந்து பப்ளிக்கில் பண்ணிட்டு தாங்க சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் என் பேரன் வந்து விக்கி அவர் வந்து டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் யோசனை பண்ணோம் என்கிட்ட அவர்கிட்ட டைரக்டரோட ஒரு டைரக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது என்கிட்ட நடிக்கிற ஒரு பெருமை ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் பண்ணி சரி நம்மளே ஏன் ஒன்று சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஏன் பண்ணக்கூடாதுனு ஆரம்பித்தோம் நாங்கள் சே பண்ண ஆரம்பித்தோம் சொந்த பேருனா அவர் சொந்த பேரன் இல்லை என்னோடய வளர்ப்பு பேரன் தான் கூப்பிடுங்க வர விக்கி இல்லை இல்லை இங்கே கூப்பிடுங்க இங்கே வாங்க ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ உங்கள் பேர் என் பேர் விக்கி ஒரு வாடி தாத்தா வந்து நான் டீக்கல்ல இருக்கும் போது வந்து என்கிட்ட பேசினாரு அவர் நான் அவர் வீடியோ நான் நிறைய பார்த்துருக்கேன் ஒரு வாட்டி அழுதுட்டு இந்த மாதிரி எனக்கு டேலண்ட் இருக்குப்பா எனக்கு தூக்கிவிட ஆள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் நிறைய பேசினாரு நிறைய நடிச்சவங்க காட்டார் நான் தான் சொன்னேன் நம்ம கிட்ட யூடியூப் சேனல் இருக்கு தாத்தா அவர் பார்க்கும் போதே அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அவருக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு ரஜினி ஸ்டைல் அவர் அடிக்கடி பண்ணிட்டு இருப்பாரு ஓகே தாத்தா இதே ஸ்டைல நீங்கள் சும்மா ரஜினி மாதிரியே நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ போட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ₹1 crore வரைக்கும் வியூஸ் போயிருக்கு எனக்கு சண்டை பயிற்சியில் கொஞ்சம் ஆர்வம் அதை சினி ஃபீல்டில் ஒரு ஃபைட்டராக வரணும்னு ஆசை எதாவது பண்ணி கட்டுங்க